எல்லாருக்கும் நமஸ்காரம். சரஸ்வதி தேவி அப்படின்னு நம்ம வந்து சொல்றதே வீணை தான் ஞாபகம் இல்லையா? சரஸ்வதி தேவி கையில் அந்த வீணை என்ன அழகான வீணை. சரஸ்வதி தேவி வந்து கச்சபிங்கிற ஒரு வீணையை வச்சுட்டு வாசிப்பான். ஆதிசங்கரர் வந்து அதை குபஞ்சாபாயந்திங்கிற ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து சொல்கிறார். அதே மாதிரி நாரதர் வந்து மகத்திங்கிற வீணை வாசிப்பார். வீணை அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பிராச்சீனமான ஒரு வாத்தியம். சாதாரணமாக சொல்கிறதே நம்ம வந்து நம்மளுடைய சரீரத்தையே வந்து காத்திர வீணா அப்படின்னு சொல்லுவோம். காத்திர வீணாங்கிறது வந்து நம்மளுடைய சரீரத்தை சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு உத்கிருஷ்டமான வாத்தியம் வந்து நமக்கு வந்து கடைசிக்கிறது ஒரு பெரிய நமக்கு பாக்கியம்தான். அதில் வந்து அழகாக வாசிக்கலாம். அதை வாசிக்கிறச்சு ரொம்ப இன்பமாக இருக்கும். இது அதே மாதிரி மனசு வந்து தியானத்துக்கு லயிக்கிறதுக்கு வந்து வீணை வந்து ஒரு நல்ல மனசை லயிக்க வைக்கிறதுக்கு நல்ல வாத்தியம் அப்படின்ட்டு அப்பே தீட்சிதர் சொல்லியிருக்கார். அதனால்தான் வீணாங்கான வினோதினி அப்படின்ட்டு அம்பாளுக்கு ஒரு இது உண்டு. சரஸ்வதி தேவி வீணை வாசித்தானா சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி அப்படியே ரசிப்படலாம். வீணாங்கானம்னா ரொம்ப இப்போ பிடிச்சி ரசிக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீணை வாத்தியம். அந்த மாதிரி வீணை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து அழகாக ஒரு வர்ணத்தை கேட்போமா. இப்போ வீணாயை பற்றி வீணாகானத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். என்னோட சிஷ்யர் நிவேதிதா, ஷீ ஸ்டேஸ் இன் மலேசியா, ரெண்டு மூணு வருஷமாக என்கிட்ட கற்றுருக்கா. அவள் நான் சொல்ல சொல்ல அழகாக ஒரு சக்கரவரணத்தில் ஒரு வர்ணம் வாசிக்கிறா. கேட்கலாமா? ஃபஸ்ட்டு சாப்பாசா வாசிக்கலாமா? அந்த காலையே வந்து கமக்கமும் கொடுத்து வாசிக்கலாம். இப்போ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அந்த கமக்கத்தை வாசிக்கலாம். பாதலி பாதலி சரி சனி பாதலி அந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல எப்பவுமே ரீ டூவோட பிளேஸ் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்ல வச்சு டா டூல வரும். நீ பாத நீச பமாகரே கமாபாதனி சாதத பமா சரி 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 சரி
பாவமாகரே சமாதமா பாதனி சரினிச தனிச பதனிச தப மாப வெரி குட். எப்பவுமே நமக்கு வந்து இந்த ஸ்கைப்ல வாசிக்கிறது என்ன ஆகும் நான் சொல்லி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கேப் வரும். மலேசியா அதே பண்றது இல்லையா, இப்ப நேரம் கத்துக்கிறச்சு அந்த அது கேப் இருக்காது. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்துக்கும் வந்து நன்றி சொல்லணும். உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் வந்து உனக்கு சங்கீதத்தை கத்துக்க முடியாது இல்லையா, உண்மை அதுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நன்றி வந்து கடவுளுக்கு சொல்லணும், குருவுக்கு சொல்லணும், கலைவாணிக்கு சொல்லணும். இன்னைக்கு அழகா வாச ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம்.